பண்டிகை கொண்டாட்டம் இயல்பு நிலை திரும்பல் பிரதமரின் பாராட்டு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இயற்கை நிகழ்வுகள் விபத்துக்கள் என எத்தனையோ சம்பவங்கள் இந்த வாரம் அரங்கேறியுள்ளன. அவற்றில் முதன்மையானவற்றுடன் இதோ இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை பார்ப்போம். செயற்கரிய செய்தவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அந்த வகையில் கொரோனா நோய் தொற்று காலத்தில் நாடு முழுவதும் காவல்துறையினர் ஆற்றி வரும் மகத்தான பணிகளுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், காவல்துறை அதிகாரிகள் சந்தித்து வரும் பல்வேறு நெருக்கடிகள் துயரங்கள் குறித்து தாம் நன்கு அறிவதாக கூறினார். ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழக்குகளை சந்திக்கும் இளம் காவல் அதிகாரிகள் மன இறுக்கத்திற்கு ஆளாகி வருவதாக மோடி தெரிவித்தார். இதனை போக்க யோகா உள்ளிட்ட பயிற்சிகளை காவல் அதிகாரிகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். மேலும் கொரோனா நோய் தொற்று காலத்தில் நாடு முழுவதும் காவல்துறையினர் மகத்தான பணிகளை செய்து வருவதாக பாராட்டு தெரிவித்த பிரதமர் அவர்களின் பணிகளுக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறினார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சாதகமாக்கிக் கொள்வதுதான் சாமர்த்தியம். அது நாட்டுக்கும் தனி மனிதருக்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் கொரோனா அச்சுறுத்தல் உள்ள நிலையிலும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் உலக நாடுகளை காட்டிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இந்திய திட்டமிடுதல் பங்களிப்பு அமைப்பில் மூன்றாவது மாநாட்டில் பிரதமர் காணொலி மூலம் வியாழக்கிழமை இரவு உரையாற்றினார். உலகளாவிய வழங்கல் மாற்றத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் என்பது அதன் காரணத்திற்காக இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்பதை தற்போதைய கொரோனா பாதிப்பு உணர்த்தியுள்ளது என்று அவர் கூறினார். முதலீடு செய்ய விரும்பும் நிறுவனங்கள் பூகோள அடிப்படையிலான ஏற்புத்தன்மை என்பதுடன் நம்பகத்தன்மையையும் கொள்கை ஸ்திரத்தன்மையையும் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்த பிரதமர், அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளை விடவும் இந்திய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய நாடாக உருவெடுத்துள்ளது. கொரோனா பாதிப்புள்ள நிலையிலும் இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி முதலீடு 20 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். நாடு சுதந்திரமடைந்து 75ஆம் ஆண்டை கொண்டாட உள்ள நிலையில் ஜனநாயக சுதந்திரம் மற்றும் கொள்கை ஸ்திரத்தன்மையுடன் பன்முகத்தன்மையை இந்தியா தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது என்றும் பிரதமர் மோடி கூறினார். சொல்வது யாருக்கும் எளிது, அதை செயலாக்கம் செய்வது எல்லோராலும் முடியாது. ஆனால் சொல்லிலும் செயலிலும் சாதிக்க முடியும் என்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். அரசின் நலத்திட்டங்களுக்கு உதவ வேண்டும் என்று தொழில் நிறுவனங்கள் தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் தாமும் தாராளமாய் நிதி வழங்கி பெருமை சேர்த்துள்ளார். அதாவது பொது காரணங்களுக்கு அவர் வழங்கிய நிதி 103 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதாவது பிரதமர் மோடி தனது சொந்த வருமானத்திலிருந்து 2.25 லட்சம் ரூபாய் பிஎம் கேர்ஸ் நிதி திட்டத்திற்கு நன்கொடை அளித்துள்ளார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்வதற்காக மத்திய அரசு சார்பில் பிஎம் கேர்ஸ் நிதியம் உருவாக்கப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவி பெறும் நோக்கில் இது ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த நிதியம் தொடங்கப்பட்ட 5 நாட்களில் அதில் 3076 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி தனது சொந்த வருமானத்தில் இருந்து 2,25,000 ரூபாய் பிஎம் கேஷ் நிதி திட்டத்திற்கு நன்கொடை அளித்துள்ளார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகள் கல்வி முதல் கங்கையாற்றை தூய்மைப்படுத்தும் திட்டம் வரையிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி 500,000 ரூபாய் நிதி வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றையும் சேர்த்து மொத்தம் 103 கோடி ரூபாய் அவர் நிதி வழங்கியுள்ளார். சோதனைகளை சாதனையாக்குவதுதான் நல்ல திறமைக்கு எடுத்துக்காட்டு. அந்த வகையில் இந்த கொரோனா பொது முடக்க காலத்திலும் விவசாயத்துறையில் இந்தியா புதிய சாதனையை படைத்துள்ளது. ஆம், கோவிட்-19 காலத்திலும் விவசாயிகள் சாதனை அளவில் பயிர் நடவு பணிகளை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த ஆண்டை விட 7% கூடுதலாக நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நமது பண்டிகைகள் விவசாயிகளின் கடும் உழைப்பினால் மட்டுமே வண்ணமயமாக உருவெடுப்பதாகவும் அவர் கூறினார். உலகளவில் விளையாட்டுப் பொருள் உற்பத்தியில் நமது பங்கு குறைவாக இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இதனை அதிகரிப்பதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கணினி வாயிலான விளையாட்டுகளை உள்நாட்டிலேயே அதிக அளவில் வடிவமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை எட்டுவது நம் அனைவரது கடமை என்றும் அவர் கூறினார். வரும் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இது குறித்து பள்ளி அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பரிவும் இரக்கமும் மனிதனுக்கு எப்போதும் தேவை. அதை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இப்போது வலியுறுத்தியுள்ளார். COVID-19 தொற்று பரவல் காலத்தில் வயது முதிர்ந்தவர்கள் மீது அதிக அக்கறை காட்ட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார். தொற்று பரவலால் வயது முதிர்ந்தவர்களுக்கு அதிக அச்சுறுத்தல் உள்ளதால் இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் முதியவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை குறிப்பிட்டிருக்கிறார். பொது இடங்களில் முதியவர்களுக்கு ஆதரவாக இருப்பதுடன் மருத்துவமனைகளிலும் அவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கம் தந்த சிங்கம் அரசியலில் பிதாமகர், சிறந்த நாடாளுமன்ற வாதி என்ற சிறப்புக்குரிய மூத்த தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜி திங்களன்று காலமானார். அவருக்கு இராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. கடந்த 10ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரணாப் முகர்ஜிக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டது. மூளைக்கட்டி அறுவை சிகிச்சைக்கு பின் 20 நாட்களாக வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்ற அவர் திங்கட்கிழமை மாலை காலமானார். அவருக்கு வயது 84. டெல்லி ராஜாஜி மார்க்கில் உள்ள பிரணாப் முகர்ஜியின் வீட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், பிஜேபி தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், திமுக சார்பில் TR பாலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான D ராஜா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இராணுவ அதிகாரிகளும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பிரணாப் முகர்ஜியின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. தலைவர்களுக்கான வழக்கமான இறுதி ஊர்வல வாகனத்துக்கு பதில் பிரணாப் முகர்ஜி உடல் வேனில் கொண்டு செல்லப்பட்டது. டெல்லியில் உள்ள லோதி மயானத்தில் கவச உடை அணிந்த இராணுவ வீரர்கள் அவரது உடலை சுமந்து வந்தனர். இறுதிச் சடங்குகளை அவரது மகன் மேற்கொண்டார். பின்னர் 21 குண்டுகள் முழங்க இராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக விளங்கிய பிரணாப் முகர்ஜி மத்திய அரசில் முக்கிய துறைகளின் அமைச்சர், திட்டக்குழு துணைத் தலைவர் என அரசின் உயர் பதவிகளை அலங்கரித்து உள்ளார். இறுதியாக கடந்த 2012 முதல் 2017 ஆண்டு வரை குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தார். அவர் நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளை நாடு என்றும் நினைவில் கொள்ளும். திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது அமைச்சரவையின் பிரதான கடமை. அந்த வகையில் இந்த வாரம் குடிமைப்பணி அதிகாரிகளின் திறனை மேம்படுத்துவதற்கான கர்ம யோகி எனப்படும் தேசிய அளவிலான இயக்கத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் புதன்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், கர்மயோகி இயக்கம் மத்திய அரசின் மிகப்பெரிய மனிதவள மேம்பாட்டு திட்டமாக இருக்கும் என்றார். With this big reform, people will get the officers as they want to behave with them and as they want to be efficient. There are many good officers, but everybody can take benefit of this scheme and improve his own efficiency. இது தவிர ஜம்மு காஷ்மீரில் உருது, டோக்ரி, காஷ்மீரி, ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய 5 மொழிகளை ஆட்சி மொழியாக்க வகை செய்யும் மசோதாவிற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பிரகாஷ் ஜவ்டேகர் குறிப்பிட்டார். சர்வதேச பிரச்சினைகளில் வெளிப்படைத்தன்மையுடனான அணுகுமுறை தேவை என்று இந்தியா குரல் கொடுத்துள்ளது. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அமைப்பு ரீதியிலான நடவடிக்கைகள் தேவை என்று கூறினார். அனைத்து விதமான தீவிரவாதத்தையும் இந்தியா எதிர்ப்பதாகவும் தீவிரவாத செயல்களுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்வதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளுக்கிடையே செயல் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த அமைப்பின் பிராந்திய தீவிரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை இந்தியா வரவேற்பதாகவும் இந்த அமைப்புடன் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், பாரசீக வளைகுடாவில் தற்போதுள்ள நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், அரபு நாடுகள் தங்களுக்கு இடையேயான விவகாரங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களுக்கு இடையேயான வேறுபாட்டை மறந்து அனைத்திற்கும் உயர்ந்தது இயற்கையே என்பதை நினைவு கூறும் வகையில் கொரோனா பெருந்தொற்று அமைந்துவிட்டதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மாஸ்கோவில் ரஷ்ய இராணுவ தலைமையகமான கோட்டையையும் அருங்காட்சி மையத்தையும் பார்வையிட்ட அவர் போர் நினைவு சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். லடாக் எல்லை பிரச்சினையில் சீனா சற்று பிடிவாத போக்குடன் நடந்து கொள்ளும் நிலையில் சீனாவின் எந்த ஒரு சவால்களையும் சந்திக்க இந்திய இராணுவம் தயாராக இருப்பதாக இந்திய இராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே உறுதிபட தெரிவித்துள்ளார். சீனாவின் செயலால் எல்லையில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இந்திய இராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே 2வது நாளாக வெள்ளிக்கிழமையும் ஆய்வு செய்தார். எல்லை நிலவரம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர் இராணுவ அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்ட அவர் பின்னர் எல்லை நிலவரம் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். அப்போது சீனாவின் நடவடிக்கையால் எல்லையில் நிலைமை தீவிரமாக உள்ளதாக கூறினார். எனினும் இந்திய இராணுவம் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் எந்தவொரு சவாலையும் சந்திக்க வலிமையுடன் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய இராணுவ வீரர்களின் மன உறுதி உயர்ந்தது என்றும் உலகின் சிறந்த இராணுவ வீரர்கள் என்பதால் எந்தவொரு சூழ்நிலையையும் சமாளிக்க அவர்கள் முழுமையாக தயாராக இருக்கிறார்கள் என்றும் நரவானே கூறினார். சில பொழுதுபோக்கு அம்சங்கள் பலருக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி விடுகின்றன. அப்படி ஒன்றுதான் பப்ஜி பொழுதுபோக்கு செயலி. இந்த செயலிக்கு இப்போது தடை வந்துவிட்டது. ஆம், பப்ஜி உள்ளிட்ட 118 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தனிநபர் ரகசியங்களை பாதுகாக்கும் விதமாக டிக்டாக், ஷேரிட், விசாட் போன்ற 59 வகையான செயலிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் மத்திய அரசு தடை விதித்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பப்ஜி விளையாட்டு உள்ளிட்ட 118 செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை தெரிவித்துள்ளது. இந்த செயலிகளை பயன்படுத்துவோர் பற்றிய விவரங்கள் இந்தியாவிற்கு வெளியே சட்டவிரோதமான வகையில் பயன்படுத்துவதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிட்-19 பொது முடக்க காலத்தால் வங்கி கடன் தவணை விவகாரம் அரசியலாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வங்கி கடன் தீர்வை தொடர்பான திட்டத்தை வருகிற 15 தேதிக்குள் வகுக்குமாறு வங்கி அதிகாரிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
வங்கி கடன்கள் மீதான வட்டி வசூல் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண்பது குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவசரகால கடன் உத்தரவாத திட்டம், பகுதியளவு கடன் உத்தரவாத திட்டம் உள்ளிட்டவற்றின் முன்னேற்றம் குறித்தும் நிதியமைச்சர் வங்கி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஊரடங்கு கால கடன் தவணையை திருப்பி செலுத்துவதற்கான அவகாசம் முடிவடையும் போது கடன் பெற்றவர்களுக்கு நெருக்கடி ஏற்படாத வகையில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்குமாறும் நிதியமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் கடன் தீர்வை திட்டத்தை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வகுக்குமாறும் வங்கி அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே வங்கிக் கடன் வட்டிக்கு அபராத வட்டி வசூலிப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது அபராத வட்டியை தள்ளுபடி செய்ய முடியாது என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 47 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நல்லாசிரியர்கள் விருதை வழங்கினார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியை சரஸ்வதி மற்றும் ஆசிரியர் திலீப் உட்பட 47 பேருக்கு நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். காணொலி காட்சி மூலம் நடந்த இந்த நிகழ்ச்சியில் நல்லாசிரியர் விருதுகளை பெற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஆசிரியர்கள் சமூக தொண்டாற்றி வருவது பாராட்டுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் கூறினார். இதனிடையே ஆசிரியர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மனதை ஒருமுகப்படுத்துவதிலும் நாட்டை கட்டமைப்பதிலும் கடினமாக உழைக்கும் ஆசிரியர்களின் கட்டமைப்புக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என கூறியுள்ளார். ஆசிரியர் தினத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் சாதனைகள் படைத்த நமது ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுவோம் என்றும், டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அவரது பிறந்த நாளில் அஞ்சலி செலுத்துவோம் என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். தற்சார்பு என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் அவசியம். இதனால்தான் இந்தியா தற்சார்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தில் பங்கேற்க முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களுக்கு பெட்ரோலியம் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா இந்தியா இராணுவ மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பின் 3வது வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவிலிருந்து இந்தியா படிப்படியாக மீண்டு வரும் நிலையில் நாட்டின் எரிசக்தி தேவை கோவிட் பாதிப்புக்கு முந்தைய காலத்தில் இருந்த நிலையை விரைவில் எட்டும் என்றார். இந்தியாவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எரிசக்தி கட்டமைப்பை மேம்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான், அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஒரே தேசம் ஒரே எரிவாயு தொகுப்பை உருவாக்குவதற்காக 60 பில்லியன் டாலர் முதலீடு செய்யப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதிகளின் சபையான நாடாளுமன்றம் வரும் 14ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை கூட்டத்தொடரை நடத்துவதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை அடுத்து மக்களவை செயலகம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவையும் இதே தேதியில் வேறு ஒரு நேரத்தில் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு சமூக இடைவெளியை பின்பற்ற ஏதுவாக இரு அவைகளின் உறுப்பினர்களும் வழக்கமான இருக்கைகள் மட்டுமின்றி பார்வையாளர் மாடம் உள்ளிட்ட இடங்களிலும் அமர வைக்கப்பட உள்ளனர். அத்துடன் கூட்டத்தொடரில் பங்கேற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கோவிட் பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவை கூட்டத்தொடரில் புதிய உறுப்பினர்கள் அதிகளவில் பங்கேற்க உள்ளதால் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பண்டிகைகள் மக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் நிகழ்வு. அந்த வகையில் கேரள மக்களின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் இந்த வாரம் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. மக்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் அத்தப்பூ கோலமிட்டு புத்தாடை அடைப்பிரதமன் இனிப்பு சாப்பிட்டு கொண்டாடினர். கொரோனா ஊரடங்கால் முந்தைய ஆண்டுகளைப் போல அதிக உற்சாகமாக கொண்டாட்டம் இல்லை. கேரளாவில் மட்டுமல்லாமல் அம்மாநிலத்தை ஒட்டி தமிழகத்தில் உள்ள கோவை கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்.
ஃபேஸ்புக் விவகாரம் அரசியலாக்கப்பட்டுவிட்டது. காங்கிரஸ் கட்சி இது தொடர்பாக சில புகார்களை முன்வைத்த நிலையில் நாடுகள் அடிப்படையில் வேறுபட்ட சமூக வழிகாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஃபேஸ்புக் வலைதள நிறுவனத்தை மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் சுக்கர்பெர்கிற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது ஃபேஸ்புக் நிறுவனத்தின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஒருதலைப்பட்சமான முறையில் செயல்பட்டதாகவும் இதற்கு தீர்வு காணுமாறு விடுத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நிலைத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சிலர் செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்யும் பணிகளை சான்றளிக்கப்படாத அமைப்புகளுக்கு வழங்கும் நடைமுறையை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக்கொண்டுள்ளார். அவமதிப்பு செய்தாலும் அது குற்றம்தான், அதற்கான தண்டனை உண்டு என்று அறிவித்த உச்சநீதிமன்றம் இந்த வாரம் வித்தியாசமான தண்டனையை அறிவித்துள்ளது. ஆம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு உச்சநீதிமன்றம் ₹1 அபராதம் விதித்துள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் இந்த அபராதத்தை செலுத்த தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்ற தடை விதிக்கப்படும் என்று நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பூஷன் அபராதம் செலுத்துவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முடங்கி கிடந்த அரசு பேருந்துகள் ஓடத் தொடங்கின. மூடி கிடந்த வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. கொரோனா ஊரடங்கு தளர்வை 1ஆம் தேதி முதல் மக்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டனர். தமிழகத்தில் கடந்த மார்ச் மாத இறுதியிலிருந்து பேருந்துகள் ஓடவில்லை. ஜூன் மாதம் சென்னை மண்டலம் தவிர்த்து பிற பகுதிகளில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. ஆனால் கொரோனா தொற்று அதிகரித்ததால் ஜூன் 26ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. 1ஆம் தேதி முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் மாவட்டங்களுக்கு உள் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இபாஸ் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் சுமார் 5 மாதங்களுக்கு பிறகு மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் முழுமையாக இயங்க துவங்கியுள்ளன. ஆனால் பேருந்துகளில் முன்பு போல் கூட்டம் இல்லை. அதாவது கொரோனா பாதிப்பு காரணமாக குறைந்த எண்ணிக்கையிலேயே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். 2 பேர் இருக்கையில் 1 மட்டுமே பயணிக்கின்றனர். பயணிகளும் ஊழியர்களும் பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதுபோன்று மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் மாவட்டங்களுக்குள் பேருந்து சேவை தொடங்கியுள்ளது. வரும் திங்கட்கிழமை முதல் நீண்ட தூர பேருந்துகளும் குறிப்பிட்ட தடத்தில் ரயில்களும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்தின் அனைத்து மத வழிபாட்டுத் தலங்களும் 1ஆம் தேதி திறக்கப்பட்டன. கோவில்களில் பக்தர்கள் விதிமுறைகளை பின்பற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அர்ச்சனை அபிஷேகம் செய்யவும் பூஜை பொருட்களை கொண்டு வரவும் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மசூதிகள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணி, சாந்தோம் பேராலயங்களில் திருப்பலிகள் நடத்தப்பட்டன. வருவாயை பகிர்ந்து கொள்வது என்ற திட்டத்தின் அடிப்படையில்தான் GST நடைமுறைக்கு வந்தது. ஆனால் இப்போது அந்த பகிர்வு COVID-19 பிரச்சனையால் மாநிலங்களுக்கு கடனாக தர மத்திய அரசு முன்வந்துள்ளது. ஆனால் அது சுமையாகிவிடும் என்று மாநிலங்கள் கூறியுள்ளன. அதாவது 2020-21 நிதியாண்டுக்கான GST இழப்பீட்டுத் தொகையை மாநிலங்களுக்கு முழுமையாக வழங்க வேண்டும், கடன் வாங்குவது சாத்தியமில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். நடப்பாண்டுக்கான GST இழப்பீட்டுத் தொகையை மாநிலங்கள் பெறுவதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், 2022 மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னர் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ள இழப்பீட்டுத் தொகையும் வழங்க மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மாநில அரசுகள் கடன் பெறுவதற்கான நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் செலவுகளை எதிர்கொள்ளவும் மாநில பொருளாதாரத்தை மீண்டும் புனரமைக்கவும் உதவும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி கூடும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இந்த முறை பேரவைக் கூட்டம் வழக்கமாக நடைபெறும் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறாது.
சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்தப்படுகிறது. பேரவை கூட்டுவதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து சபாநாயகர் தனபால் தலைமையில் வரும் 8ஆம் தேதி அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்துணை நாள் நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் துணை நிதிநிலை அறிக்கை நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் 19 கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நாடு முழுவதும் JEE முதல்நிலை தேர்வுகள் செவ்வாய்க்கிழமை தொடங்கின. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டிற்கான JEE தேர்வுகள் 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் முதல்நிலை தேர்வு செவ்வாய்க்கிழமை தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 660 மையங்களில் 953,473 மாணவர்கள் தேர்வெழுதினர். தமிழகத்தில் 34 மையங்களில் 53,765 பேர் தேர்வெழுதினர். தேர்வு மைய நுழைவு வாயிலில் சானிடைசர் வைக்கப்பட்டு கைகளை சுத்தப்படுத்திய பிறகு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து சமூக இடைவெளி ஏற்பாடுகளுடன் தேர்வு நடைபெற்றது. தேர்வர்களின் நுழைவுச் சீட்டுகள் பார்கோடுகள் மூலம் பரிசோதிக்கப்படுகிறது. தேர்வர்களுக்கு 3 இழை முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. JEE அட்வான்ஸ் தேர்வு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வின் அடிப்படையில்தான் அகில இந்திய அளவில் பிரதான பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். விபத்துக்கள் மனித உயிர்களை கன நேரத்தில் காவு வாங்கிவிடும். இப்படித்தான் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் அருகே குறுங்குடி கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் பெண்கள் உட்பட 7க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2 பேர் படுகாயமடைந்தனர். பட்டாசு தொழிற்சாலையில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வெடிகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டது. இதில் தொழிற்சாலை உரிமையாளர் உள்ளிட்ட 5 பெண்கள் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்த வெடிவிபத்தில் குடும்பத்தினரை இழந்து வாடுபவர்களுக்கு தம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு தமிழக அரசியல் தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் வருகை குறைந்துவிட்டதாலோ என்னவோ, இப்போதெல்லாம் வனவிலங்குகள் திருப்பதி திருமலை சாலைகளில் சாதாரணமாக வலம் வர தொடங்கிவிட்டன. கடந்த வாரம் கரடி ஒன்று உலா வந்த நிலையில் இந்த வாரம் புலி ஒன்று சாதாரணமாக சாலையில் நடந்து சென்றது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த காட்சிகளை இப்போது பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.